கிரவுண்ட்ல போய் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக அவங்களை வார்த்தெடுத்திருக்கிறாங்க. சும்மா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்தை போல கட்சியை போல அல்ல ஒரு அமைப்பு. அது வந்து ஒரு கொள்கை வழியில அவங்க கொள்கையை ஊட்டி அதுல உறுதியாக இருக்கக்கூடிய முழு நேர பணியாளர்களை கொண்டு இயங்குற அமைப்பு. பயப்படுமோ? அழகு பயமா இருக்காத? எனக்கு நடுகிறதுல பயமா இருக்கோ? இங்க பயம் இல்லையே, எவனுக்கும் பயம் இல்லையே. இப்ப என்ன செய்ய முடிய? சித்த கிழமை எழுதி வச்ச ஒத்த சொத்து வீரவனா சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க. உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வில்ல ராமசாமி தான். இந்திய துணைக்கண்டம் முழுக்க சனாதன அதர்மம் என்ற ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயத்தினால நந்தன் கொலை செய்யப்பட்டார், காந்தி கொலை செய்யப்பட்டார், தபோல்கர் கொலை செய்யப்பட்டார், பன்சாரே கொலை செய்யப்பட்டார், கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்டார். இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல படுகொலைகள் நிகழ்ந்து இருக்கிறது. ஆனா இந்த சனாதன அதர்மத்தினால நெருங்க முடியாத ஒரு பேர் ஆற்றலாக திகழ்ந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் இந்த சனாதன அதர்மத்துடைய கோட்டையை நோக்கி தன்னுடைய வீரங்களின் வாயிலாக கருத்தியல் என்ற குண்டுகளை வீசி எறிந்தார். அதனால அந்த சனாதன அதர்மம் தன்னுடைய அடிக்கட்டுமானத்திலே ஆட்டம் கண்டது அப்படின்னு சொல்லலாம். இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை.